ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம நேரு பிளானட்டோரியம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அங்கே நேரு பிளானட்டோரியமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த இந்திரா காந்தி மியூசிக்கல் ஃபவுண்டனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேஸ் வந்துருக்கும். ஒன்று வந்துட்டு மிலிட்ரி மெமோரியல்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்திரா காந்தி மியூசிக்கல் ஃபவுண்டன் ரெண்டுக்குமே சேர்த்து தான் வந்துட்டு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே மியூசிக்கல் ஃபவுண்டன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் மார்னிங் இந்த பார்க்குக்கு விசிட் ஆனீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே டிக்கெட் வந்துட்டு 10 ஹவர்ஸ் வேலிட் இருக்கும். ஸோ ஈவினிங்கும் திரும்பவும் வந்துட்டு நீங்கள் கூட 7 மணிக்கு அந்த மியூசிக்கல் ஃபவுண்டன் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கமாண்ட் ரோடஸ் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 450 டன் ஹெவியான 78 அடி உயரமான மோனோலித் வீரக்கல்லுன்னு கூட சொல்லலாம். யூஸ்வலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரௌடுன்றது சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் வந்துட்டு எப்போ வந்தாலுமே சரி, வீக்கெண்டு இல்லை வீக் டே எப்போ வந்தாலுமே க்ரௌடு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இது இருக்கும். மிலிட்ரி லாரி இங்கே இருந்த மிலிட்ரி டேங்கர்ஸ் ஆகட்டும், அப்புறமா இந்த மாதிரி பெரிய பெரிய லாரி, இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு டம்மியாக தான் இருக்கும்னு நினச்சோம். பட் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு எல்லாமே ரியல், ஒரு ரியலாக வந்துட்டு நம்ம மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற அந்த வெஹிக்கிளை தான் வந்துட்டு இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே வச்சுருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ், எப்போ வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆச்சு, எப்போ வந்துட்டு ஸ்டாப் ஆச்சு, என்றைக்கு இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு டிஸ்பிளேல வந்து வச்சுருப்பாங்க. இங்கே நீங்கள் ஆர்மி பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கேதர் பண்ணலாம். முக்கியமாக கிட்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொதல் வந்துட்டு ஸ்பேஸுக்கு அனுப்பின அந்த சேட்டலைட்டோட ஒரு டம்மி இதை தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சாப்பர் வந்துட்டு ஒன்று இருக்கும், ஸோ ஹெலிகாப்டர். இதையும் கூட நாங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும்னு நினச்சோம். பட் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே இருக்கிற அந்த சாப்பர் வந்துட்டு ரியலான ஒரு சாப்பர் தான். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்துட்டு முழுக்க முழுக்க தயாரித்து இந்தியர்களால் ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்ட இந்த சேட்டலைட்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததான் முக்கியமான இடமான அந்த வீரக்கல்லை பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்பினோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி ஒன்று நாங்கள் பார்த்தோம். இது வந்துட்டு மியூசியமாக இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. இந்த வீரக்கல்லை கிட்ட போய் பார்க்க போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய வீரர்களோட பேரை வந்துட்டு அந்த கல்லில் வந்துட்டு செதுக்கியிருந்தாங்க. இந்தோ பாகிஸ்தான் வார், அப்புறமா கார்கில் வாரில் எக்கச்சக்கமான இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு உயிரிழந்தாங்க. ஸோ அவங்க பேர் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கிற கல்லில் வந்துட்டு செதுக்கியிருப்பாங்க. முதல்ல வந்துட்டு என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு இப்போ வந்து எல்லோரையும் அலோவ் பண்ணுவாங்க. 78 அடி உயரமான மோனாலித்தை பார்க்குறதுக்கே வந்துட்டு எவ்வளோ ப்ரௌடாக இருக்கும். அதே டைமு இங்கே இருக்கிற இந்த வீரர்களோட பேரை பார்த்தா அவ்வளோவும் வந்துட்டு ஹார்ட் ப்ரோக் ஆகிறது வந்துட்டு கண்டிப்பாக. ஸோ எக்கச்சக்கமான பேர், ஆயிரக்கணக்கான இந்தியன் சோல்ஜர்ஸோட பேர் எல்லாமே வந்துட்டு இங்கே செதுக்கியிருப்பாங்க. இவங்க எல்லாமே நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டை தான் சொல்லுவேன்,
த மோர் யூ ட்ராவல் த மோர் யூ லேர்ன். உங்கள் குழந்தைய கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்க பார்த்தே கற்றுக்கிட்டோம். ஓகே கைஸ், ஸோ இந்த வ்ளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.